ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது கடவுளற்ற யுகத்தின் அழியாதவர்கள் அப்படிங்கிற அனிமி சீரீஸோட 11th பார்ட்டு. போன பார்ட்டில் ஜிசாங்கோட நினைவுகள் நிறைஞ்சிருக்கிற சி ஆஃப் நாலேஜுக்குள்ளே இருந்து ஹாஞ்சி, ஜிசாங், ஃபெங்கு மூணு பேரும் வெளியே வந்துடுறாங்க. ஜிசாங்க அங்கிருந்து அவளோட உண்மையான நினைவுகளுக்கு ஹாஞ்சி கூட்டிகிட்டு வந்ததால் ஹாஞ்சி மேலேயும் அதுக்கு உதவின மற்றவங்க மேலேயும் கோபம் வந்து அவங்கள கொல்ல பார்க்குறா. அதை பார்த்த ஜிசாங் அவளை தடுத்து நிறுத்துறா. அதனால் மொத்த கோபமும் ஜிசாங் மேலே திரும்புது. அதே சமயம் ஃபாக்ஸ் குரூப் உள்ளே நுழைஞ்சு ஜிசாங்கை கொல்ல பார்க்குறாங்க. ஃபாக்ஸ் லாட் அவளை கொல்றதுக்காக கத்தி வீச ஃபெங் உள்ளே நுழைஞ்சு ஃபாக்ஸ் லாடோட கத்தியை தன் மேலே வாங்கிக்கிறா. அதை பார்த்த ஹாஞ்சியும் அவனோட சீனியரும் ஃபாக்ஸ் டிமன் கேர்ள்ஸோட மோதி அவங்கள தோற்கடிக்கிறப்ப ஃபாக்ஸ் லாட் தன்னோட பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் தாக்குறதோட இந்த பார்ட் கண்டினியூ ஆகுது. ஆரம்பித்த உடனே ஃபாக்ஸ் லாட் தன்னோட ஸ்வாடை வர வச்சு எல்லாரையும் தாக்குறான். அவனோட ஸ்வாடை பார்க்கறதுக்கு ஈட்டி மாதிரி வித்தியாசமாக இருக்க அவனோட பவரும் வேறு லெவலில் இருக்குது. அவன் உள்ளே இருக்கிற எனர்ஜி, வெளியில் இருக்கிற எனர்ஜின்னு எல்லா எனர்ஜியும் மொத்தமாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஸ்வாடிலிருந்து எனர்ஜி தெரித்து எல்லாரையும் தாக்குது. அவனோட தாக்குதலில் சீனியர் ஒரு பக்கமாக போய் விழுந்துட மற்றவங்களை நோக்கி வந்த அட்டாக்கை ஃபெய் தடுத்து நிறுத்துகிறான். ஹாஞ்சியும் அவனை நோக்கி வந்த அட்டாக்கை தடுத்து நிறுத்துகிறான். சீனியர், ஹாஞ்சி, ஃபெய் மற்றவங்கன்னு எல்லாரும் அந்த எனர்ஜி பட்டு தெரித்து விழுகுறாங்க. அந்த அளவுக்கு செதர்ன எனர்ஜி பவர்ஃபுல்லாக இருக்குது. ஃபாக்ஸ் லாடோட ஒரு அட்டாக்குக்கே மூணு பேரும் தடுமாறி திணறி போகிறாங்க. இதுக்கே எப்படின்னா, இந்த தடவை டைரெக்டாக ஹாஞ்சி அட்டாக் பண்ண அந்த அட்டாக்கை அவனோட ஸ்வாடு போய் தடுக்குது. ஹாஞ்சியோட ஸ்வாடுமும் ஃபாக்ஸ் லாடோட ஸ்வாடுமும் ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேர் மோதி ஒரு கட்டத்துக்கு மேலே வெடித்து செதறுது. அப்படி அது தடுக்கிறப்ப ஹாஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அவன் கண்ணு முன்னாடியே அவனோட ஸ்வாடு உடஞ்சி நொறுங்கி பீஸ் பீஸாக கீழே விழுது. அதை பார்த்த ஹாஞ்சியோட நினைவுகள் முதல்ல எப்படி ஜிசாங்கோட சி ஆஃப் நாலேஜுக்குள்ளே போச்சோ அதே மாதிரி இந்த தடவை லேக் ஆஃப் ஸ்வாடு அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. ஹாஞ்சி எப்போ தனக்கான ஸ்வாடாக இந்த யுவானை தேர்ந்தெடுத்தானோ அப்போ இருந்து ஈருடலும் ஓர் உயிரமாக இருந்தவங்க. டீமன்ஸ் அழிக்கிறப்ப இவனுக்கு தோளுக்கு தோலாக உறுதுணையாக இருந்த ஸ்வாடு. இவனுக்கு ஒரு ஆபத்துனா அதை முன்கூட்டியே உணர்ந்து தடுக்கிற ஸ்வாடு. இப்போ இப்படி உடஞ்சி போனதால் அந்த ஸ்வாடை அவன் முத முதலாக பார்த்து தேர்ந்தெடுத்த லேக்கா ஸ்வாடு அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுறான். அங்கே ஹாஞ்சி ஸ்வாடை தேர்ந்தெடுக்கிறப்ப சின்ன பையனாக இருந்திருப்பான். அதே நினைவுக்கு தான் இப்போவும் வந்திருக்கிறான். அப்போ அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற நிறைய ஸ்வாடு வந்து அவங்ககிட்ட என்ன தேர்ந்தெடு, இல்லை என்ன தேர்ந்தெடு ஒவ்வொன்றுன்னு குழப்புது. அந்த குழப்பத்தில் எந்த ஸ்வாடை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு கீழே உட்காந்துருக்கிறப்ப அங்கே வந்த யுவான் வந்து மற்ற ஸ்வாடை விரட்டிட்டு இவங்கிட்ட வந்து பேசுது. இவனும் தனக்கான ஸ்வாடை அதை தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்துட்டு அதை தொடரப்ப அது உடஞ்சி நொறுங்குது. வெளியிலையும் ஸ்வாடு உடஞ்சி நொறுங்கிருச்சு, இங்கேயும் ஸ்வாடு உடஞ்சி நொறுங்கிருச்சு. இதை பார்த்த ஹாஞ்சியும் மயக்கத்தில் நினைவுலந்து கிடக்கிறான். அப்போ ஃபாக்ஸ் லாடு, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இப்படி உயிரற்ற பொருள் மேலே அன்பு வச்சு உணர்ச்சிகளுக்கு அடிமையானது உன்னோட தவறு. இருந்தாலும் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டே ஜிசாங்கை தாக்கிட்டு கல்டான அடைய அவங்கள நோக்கி அட்டாக் பண்ணுறான். இந்த முறை போய் அவங்கள சுற்றி சீல்டை எழுப்பி ஃபாக்ஸ் லாடுகிட்டையும் அவனோட அட்டாக்கில் இருந்தும் எல்லாரையும் காப்பாற்றுறான். அதை பார்த்த ஃபாக்ஸ் லாடு, நீ யார், இந்த சீல்டை உருவாக்க நிறைய பவர் வேணுமே, உன்னை பார்த்தா சாதாரண ஆளாட்ட தெரியுது, அதுவும் இல்லாமல் உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ போய், அது உனக்கு தேவையில்லாதது, என்னை தாண்டித்தான் நீ அவங்கள தொட முடியும்னு சொல்கிறான். அதை கேட்ட ஃபாக்ஸ் லாடு அவனோட கத்தியை யூஸ் பண்ணி அந்த சீல்டை உடைக்க பார்க்குறான். ஃபாக்ஸ் லாடோட கத்தி போய் அந்த சீல்டு மேலே மோதி அந்த இடமே எல்லாம் அதிருது. எவ்வளோ தான் ஃபாக்ஸ் லாடோட கத்தி அதில் முட்டி மோதினாலும் சீல்டு அசைஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியல, அதில் ஒரு விரிசல் கூட விழுகலை. அந்த சீல்டுக்குள்ளே ஃபெங்கு ஜிசாங்கோட கையை பிடிச்சிக்கிட்டு வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறார். என்னை மன்னிச்சிரு ஜிசாங், நான் ஒரு கல்ட்ரானா ஆயிரம் வருஷமாக ஒரே இடத்துல கொப்பரையில் அடைஞ்சு கிடந்தேன். வருஷங்கள் போச்சு, காலநிலைகள் மாறிச்சு, ஆனால் நான் மட்டும் அசையாமல் ஒரே இடத்துல அடைபட்டு கிடந்தேன். எனக்கு சுதந்திரம் கொடுத்து வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வச்சது நீ தான். நீ என்னை திரும்பவும் அடைச்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் உன்னை என் கூடவே அழிவற்ற உலகத்தில் வச்சுக்கணும்னு பின்விளைவில் யோசிக்காமல் ஏதேதோ செஞ்சிட்டேன். என்ன இருந்தாலும் நான் ஒரு உயிரில்லாத ஜடம் மாதிரி தானே. உங்களையெல்லாம் பார்த்து எது நல்லது அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். என்னை மறுபடியும் உன் கூடவே சேர்த்துக்கன்னு சொல்லிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அவளோட பிரேஸ்லெட்டில் சேர ஜிசாங் அதை கொப்பரையில் அடைக்கிறா. அந்த சமயம் அப்போ அந்த சக்தியை எனக்கு கொடுன்னு கேட்குது. ஜிசாங் மறுக்கிறா, ஏன்னா இதோட கிறுக்கு புத்தி தான் தெரிஞ்சதாச்சே, அதனால தான் அவன் மறுக்கிறா. நான் ஒன்றும் நீ நினைக்கிற அளவுக்கு முட்டாள் இல்லை. ஃபாக்ஸ் கிளானை சேர்ந்தவங்க அதை அடைஞ்சிடக்கூடாது, ஸ்கை கிளானை சேர்ந்த என்கிட்ட கொடுன்னு கேட்குது. எப்படி பார்த்தாலும் உன்னோட உருவத்தால் அந்த சக்தியை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு ஜிசாங் சொல்கிறா. அது எனக்கு தெரியும், அதனால தான் அந்த பவரை யூஸ் பண்ணி ஹாஞ்சியை எழுப்ப போகிறேன்னு சொல்லுது. இப்போ தான் ஒரு வழியை நல்ல விதமாக யோசிக்குது. ஜிசாங்கும் அதுக்கு ஒத்துக்கிட்டு கல்ட்ரான் எனர்ஜியை அப்புவுக்கு கொடுக்குறா. அப்பு ஹாஞ்சியோட நினைவுக்கு போகுது. அங்கே போனால் இவன் தளர்ந்து போய் உட்காந்துருக்கிறான்.
அதை பார்த்துட்டு அப்போ அவனுக்கு தைரியம் சொல்லுது. அவன் என்னடானா, என்னால் எதுவும் செய்ய முடியாது, என்னோட சுவாடு என்கிட்ட இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். அதை கேட்ட அப்போ, நீ ஒரு முட்டாளுங்கிறத அப்பப்போ நிரூபிக்கிற, சுவாடால் தான் உனக்கு பவர் நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஆனால் அது கிடையாது, உன்னால் தான் சுவாடுக்கு பவரு. சரி, நடந்ததை விடு, அதையே நினச்சி உன் கடமையிலிருந்து பின்வாங்கிறாத. சுவாடு இல்லாட்டி என்ன, வெர்மில்லியன் கல்ட்ரான் பவரை உனக்கு நான் தர்றேன், நீ அதை வச்சு மற்றவங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜியை ஹாஞ்சிக்கு அப்பு கொடுக்குது. கொடுத்துக்கிட்டே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, என்ன தான் கல்ட்ரானோட எனர்ஜினாலும் அதை என் மூலமாக தான் உனக்கு கொடுக்குறேன், அதனால் உனக்கு ஸ்கை கிளான் டிராகனோட சக்திகள் தான் கிடைக்கும். அந்த சக்தியை ரொம்ப நேரம் உன்னோட உடம்புல தாங்க முடியாது, அது உன்னோட உடம்பை விட்டு போகிறதுக்குள்ளே உன்னோட வேலையை முடிச்சுடுன்னு சொல்லுது. சொல்லிக்கிட்டே அப்போ அந்த எனர்ஜியை கொடுக்க கொடுக்க ஹாஞ்சிக்கு பின்னாடி ஏதோ ஒரு சீல்டு மார்க் மாதிரி தெரியுது. அதை பார்த்த அப்போ ஆச்சரியத்தோடு அவனை பார்க்குது. இந்த பக்கம் சீல்டை உடைச்ச ஃபாக்ஸ் லாடு ஹாஞ்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறான். அப்போ ஆளாளுக்கு வந்து அவனை தடுக்க பார்க்குறாங்க. அவங்களையெல்லாம் அடித்து தூக்கி வீசிட்டு ஹாஞ்சிக்கிட்ட போக ஜீசாங் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு ஹாஞ்சி எதுவும் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறா. இந்த தடவை அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி ஜீசாங்கை தாக்க போக ஜீசாங் கண்ணை மூடி ஹாஞ்சியை நினைக்கிறா. அதே சமயம் ஹாஞ்சியும் ஸ்கை கிளான் டிராகன் எனர்ஜியோட நினைவு திருப்பி மயக்கம் தெளிஞ்சு ஃபாக்ஸ் லாடு மேலே அட்டாக் பண்ணுறான். அவனோட அந்த அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. கல்ட்ரான் எனர்ஜினா சும்மாவா? அந்த அட்டாக்ல ஃபாக்ஸ் குரூப்பே வெளியில் செதறது. ஃபாக்ஸ் லாடு பத்திரமா லியான்சியும் லின்னையும் தாங்கி கொண்டுக்கிட்டு வந்து ஒரு கூரைக்கு மேலே நிறுத்துறான். எவன் செத்தா என்ன பொழைச்சா என்ன, அவங்க குரூப்புக்கு மட்டும் அவன் நல்லவனாக இருக்கிறான். அதோட இந்த பார்ட்டும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் பிடிச்சி வைங்க, லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.